நாட்டில் புகழ்பெற்ற சிவாலயங்கள் பல உள்ளன. அவற்றுள் தேவார பாடல்களால் புகழப்பட்ட திருமழப்பாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலும் ஒன்று. காவிரி நதிப்பாயும் சோழ நாட்டில் கொள்ளிடத்தின் வடகரையில் அரியலூர் மாவட்டத்தில் திருமழப்பாடி என்னும் இடத்தில் வைத்தியநாத சுவாமியின் திருக்கோவில் அமைந்துள்ளது. மழப்பாடியை நினைக்க மறந்தாயோ என்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் கனவில் நினைப்பூட்டிய தலம் இது என புராணங்கள் கூறுகின்றது. பொன்னார் மேனியேனே புலித்தோலை அரைக்கசைத்து என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடப்பெற்ற திருத்தலமும் இதுவே ஆகும். திருமழப்பாடி திருக்கோவிலுக்கு உரிய பெருஞ்சிறப்பு திருநந்தியம் பெருமான் திருக்கல்யாண விழாவாகும். காவிரியாறு இவ்விடத்தில் வடக்கு நோக்கி செல்கின்றது. இதனால் இத்தலம் காசியினும் உயர்வாக கருதப்படுவதாக ஐதீகம். ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. 10 நாட்கள் பல்வேறு வாகனங்களில் சாமி புறப்பாடு நடைபெற்று இறுதி நாள் தேரோட்டமும் நடைபெறும். கிழக்கு நோக்கி உள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலின் முன்னே ஒரு பெரிய கோபுரம் 7 நிலை மாடங்களுடன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது. கோவிலின் உள்ளே 3 பிரகாரங்கள் உள்ளன. மூலவரின் கருவறை தென்புறத்தில் அமைந்துள்ளது. அம்மனுக்கு 2 சன்னதிகள் உள்ளன. ஒன்று நடராஜர் சன்னதிக்கு பக்கத்திலும் மற்றொன்று வடபுறத்திலும் உள்ளன. வைத்தியநாத சுவாமி சுந்தராம்பாள் சன்னதிகள் கிழக்கு நோக்கி உள்ளன. ஆண்டுதோறும் பங்குனி மாத புனர்பூச நட்சத்திரத்தில் மாலையில் திருநந்தியம் பெருமானுக்கும் சுயசாம்பிகை தேவியாருக்கும் வெகு சிறப்பாக வேத விற்பனர்கள் மந்திரம் ஓதியும் மங்கள இசை முழங்கவும் பரமசிவனும் பார்வதியும் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பதாக நம்பிக்கை உண்டு. இந்த திருமண வைபவத்தை காணும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். அதனால்தான் நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் என்ற பழமொழியும் புன்றாயிற்று. அலங்கார திருக்கோலத்தோடு திருமண விழாவில் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் 1000கணக்கில் பங்கேற்பது ஆண்டுதோறும் காணக்கூடிய காட்சியாக உள்ளது. நவகிரகங்களின் சக்திகளை இறைவன் தனது ஆதிக்கத்தில் கொண்டிருப்பதால் தான் இந்த கோவிலில் நவகிரகங்கள் இல்லை. பக்தர்களுக்கு ஏற்படும் நவகிரக தோஷத்தை இறைவனே முன்னின்று தீர்த்து வைப்பதாக பக்தர்களிடையே நம்பிக்கை உள்ளது. வைத்தியநாத சுவாமி கோவிலில் 9 நந்திகள் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் சிறப்பம்சங்களுள் ஒன்றாகும். 5 நந்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கின்றன. மேலும் ஸ்தல வருட்சமான பனைமரத்தின் கீழ் 4 நந்திகள் உள்ளன. அவை ரிக், யஜூர், ஷாம, அதர்பன என வேதங்களை குறிப்பதாக ஐதீகம். மழுவ மன்னர்களுக்கு பாடியிடமாக இருந்த இடம் திருமலப்பாடி. மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3லும் சிறப்பு பெற்று வடக்கு நோக்கி பாயும் கொள்ளிடத்தின் வடக்கரையில் அமைந்துள்ளது திருமலப்பாடி அருள்தரு சுந்தராம்பிகை பாலாம்பிகை உடனுறை அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில். மார்கண்டேயர், திருமால், லட்சுமி, துர்கை, காளி, சூரியன், சந்திரன், அக்னி, அசுவினி தேவர், தேவர்கள், அகத்தியர், பராசரர், வசிஷ்டர், பீமன் முதலானோர் வழிபட்ட தலம். சாபத்தால் சந்திரனுக்கு ஏற்பட்ட நோயை போக்கியவர் வைத்தியநாதர். புருசாமிருக முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலலிங்கத்தை பிரம்மன் பெயர்த்தெடுக்க முயன்றபோது வைரத்தூணாக விளங்கியதால் வைரத்தூநாதர். மார்கண்டேய முனிவருக்கு வைகாசி விசாக நாளில் சிவபெருமான் வடிவுடை மழுவேந்தி காட்சி கொடுத்து ஆடினார். கோயிலில் நவகிரகங்கள் இல்லை. அதற்கு பதிலாக சுவாமி சந்நிதியில் 3 குழிகள் உள்ளன. சிவி சக்கரவர்த்திக்கு நவகிரக தோஷங்கள் நீங்கிய இடம். சுந்தரமூர்த்தி நாயனாரின் கனவில் தோன்றி மலவாடிக்கு வர மறந்தாயோ என்று நினைவூட்டி பொன்னார் மேனியனே என்ற பதியம் பெற்ற தலம். சிவன் கோயில்களில் புழுங்கல் அரிசியில் நைவேத்தியம் செய்வது இங்கு மட்டுமே.
ஜுரம் நிற்காத நிலையில் புழுங்கல் அரிசியில் ரசம் சாதம் செய்து படைத்தால் நோய் நீக்கும் ஜுரகரர். ஆண்டுதோறும் பங்குனி மாதம் வளர்பிறை புனர்பூசம் கூடிய நன்னாளில் சிலாத முனிவரின் மகனாக வளர்ந்து வந்த நந்திகேஸ்வரருக்கும் வசிஷ்ட முனிவர் அருந்ததியின் மகளான ஊர்மிளாதேவிக்கும் திருமண விழா நடைபெறும். இந்த விழாவில் கலந்து கொண்டு தரிசனம் பெற்றால் அடுத்த ஆண்டுக்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத் தடை நீங்கி மன வாழ்க்கை அமையும். அம்மனுக்கு இரண்டு சன்னதிகள் உள்ளன. அம்மன் சன்னதியின் எதிரே திருமகளான லட்சுமிக்கு ஒரு முனிவரின் சாபத்தால் ஏற்பட்ட சரும நோயை தீர்த்த லட்சுமி தீர்த்தம். புள்ளம்பாடிக்கு தென்கிழக்கில் 20 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவையாற்றிற்கு வடமேற்கில் 15 கிலோமீட்டர் தூரத்திலும், அரியலூருக்கு தெற்கில் 28 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது திருமலப்பாடி.